வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனமுடைய அடங்குள்ள வசனங்களை நாம் பார்ப்போம். இந்த வசனங்களை கற்றுக்கொண்டு இதில் உங்களுக்கு எந்த தேவையான காரியங்கள் அல்லது அறிய வேண்டிய காரியங்கள் இருக்கமானால் நாம் தொடர்ந்து இதைகளை கொடுத்து கற்றுக்கொள்ளலாம். 7வது வசனத்திலிருந்து 19, 10வது வசனம் வரை இந்த வசனங்களுக்கு ஒரு பேசேஜுக்கு ஒரு டைட்டில் கொடுப்போமானால் த மேரேஜ் சப்பர் ஆஃப் த லேம்ப், ஆட்டுக்குட்டியானவரும் அவருடைய கல்யாண விருந்தும் என்பதை குறித்து இந்த 4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்ப்போம். நாம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தில் ஆவியாய் இருக்கிறது என்றான். இது அந்த தேவதூதன் யோவானோடு கூட சொல்லுகிற வார்த்தைகள். பரலோகத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் 1 முதல் 6 வசனங்களை பார்த்தபோது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அல்லேலூயா என்கிற துதி ஸ்தோத்திரம் அந்த இடத்துலே நாம் பார்த்தோம். போன சண்டையில் அல்லேலூயா துதி செலுத்துகிற ஒரு காரியம், அல்லேலூயா என்ற வார்த்தை இந்த 6 வசனங்களே 4 முறை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளதான முதலாவது அல்லேலூயா என்கிறதான ஃப்ரேஸ் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மிக முக்கியமான காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் ஒரு கல்யாணம் சந்தோஷமான ஒரு காரியம். இந்த பூலோகத்திலே மாத்திரம் கல்யாணம் அல்ல, பரலோகத்திலும் ஒரு சந்தோஷமான ஒரு கல்யாணம் வீடு நடைபெறுகிறது. கல்யாண வீடு என்றால் 2 பேர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 1 பிரைட் அண்ட் பிரைடு குரோம், மணவாளன் மணவாட்டி 2 பேருமே இருக்க வேண்டும். மணவாளனாக இந்த ஆட்டுக்குட்டியானவரை சொல்லப்பட்டிருக்கிறது, மனவாட்டியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு மனவாட்டியாய் நாம் காணப்படுகிறோம். இப்போ மணவாளனும் மனவாட்டியும் இணைகிற ஒரு திருமண காரியம், அதோடு கூட ஒரு திருமண விருந்தும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பரலோகத்துக்கு அடுத்து ஒரு ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் பரம ரகசியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அநேக பரிசுத்தவான்கள் இதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார்கள், தியானிக்கிறார்கள், அநேக பிரயாசங்களை படுகிறார்கள். நமக்கு இன்றைக்கு கொடுத்த வெளியேறப்பட்ட ஒரு தருணமாக டைமாக காணப்படுகிறது. இந்த கல்யாணத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது எதை குறித்து சொல்லப்படுகிறது? பரலோகத்திலே நடைபெறுகிற காரியம். இந்த 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சொல்லப்படும் போது இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே நடைபெறப்போகிற சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். இந்த காரியமும் பரலோகத்திலே நடைபெறுகிறதான காரியம். இதிலே சொல்லப்பட்டிருக்கு நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். 6 வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிற காரியம். எதற்காக? சத்துரு தோற்கடிக்கப்பட்டான், பிசாசன் மேற்கொள்ளப்பட்டான் என்பதற்காக. இந்த ஆகாய மண்டலத்திலே காணப்பட்ட வாசம் பண்ணின இந்த பிசாசானவன் விழுந்து விட்டான் என்பதிலே ஒரு துதி ஸ்தோத்திரம். பாபுலோன் விழுந்து விட்டது, மகா நகரமாகிய பாபுலோன் விழுந்து விட்டது என்பதனாலே ஒரு துதி அல்லேலூயா ஏற்படுத்தப்படுகிறது. 7வது வசனத்திலே வரும்போது இன்னொரு சந்தோஷமான காரியம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். இந்த 4 வசனங்களிலும் ஒரு சந்தோஷம் துதி செலுத்துகிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நம்ம ஏன் துதி செலுத்த வேண்டும், ஏன் சந்தோஷமாக களி கூற வேண்டும்? அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இந்த கல்யாணத்திற்கு முன்னதாக யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்?
த லேம்ப் ஆஃப் காட், ஆட்டுக்குட்டியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆட்டுக்குட்டியாரை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியானவர் என்பது புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 29 முறை ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டே வருகிறது. இன்னும் ஆட்டுக்குட்டியானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இது உலக தோற்றம் முதல் நமக்காக அடிக்கப்பட்டதாக, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஆட்டுக்குட்டியானவராய் காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 8 வசனத்திலே பார்க்கலாம், என்ன ஆட்டுக்குட்டியானவர் எப்பொழுதிருந்து காணப்படுகிறார் என்றால், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். வானமும் பூமியும் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாக, நீங்களும் நானும் உருவாக்கப்படுவதற்கு, சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாய் காணப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்? இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே காணப்பட்ட அவர், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாய் காணப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியானவரைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்றால் யார் இந்த மணவாளன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள, மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து தான். ஆட்டுக்குட்டியானவர் தான் மணவாளனாக இந்த கல்யாண வீட்டிலே காணப்படுகிறார். இந்த மணவாளன் ஆட்டுக்குட்டியானவராக காணப்படுகிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நமக்காக இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறதாய் காணப்படுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியான் நமக்கு 5 வசனத்தில் 4 வசனம், தமக்கு முன்பாக, எபேசியர் 1:4 வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே, உலகத்திலே நம்மை சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோட்டத்திற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோட்டத்திற்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு முன்பாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார். உலக தோட்டத்திற்கு முன்பாகவே அவர் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக காணப்படுகிறார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்திலே வாசிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஒரு பெரிய கலக்கம், ஒரு பெரிய முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் காணப்படுகிறது. இந்த புஸ்தகத்தை திறப்பதற்கும் அந்த முத்திரைகளை உடைப்பதற்கும் பாத்திரவான்கள் யாரும் இல்லாதவராக காணப்படுகிற வேளையில இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ரெவலேஷன் சாப்டர் 5:12 பார்க்கும்போது, அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் காணப்படுகிறார். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து, இவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக காணப்படுகிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இந்த சகல கனத்தையும் வல்லமையும் மகிமையும் கனத்தையும் உடையவராக காணப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்ட 2000 வருஷத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே காணப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். இதை 1 பேதுரையில் நாம் வாசிக்கும் போது, 1 பேதுரு 1:19 வசனத்திலே இங்க பேதுரு சொல்லும்போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ஆட்டுக்குட்டியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது அவருடைய கேரக்டரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மாசற்றவராய் காணப்படுகிறார், குற்றமற்றவராய் இருக்கிறார், வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மம்மை மீட்டு கொண்ட ஆட்டுக்குட்டியானவராய் காணப்படுகிறார். எல்லா வசனங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் காணப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் காணப்படுகிறார். புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலையும் வாசிக்கும் போது இந்த ஆட்டுக்குட்டியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கும் போது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாரையை திறவாது இருந்தவராய் இருந்த ஆட்டுக்குட்டியானவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல சொல்லப்படுது. ஏதோ புதிய ஏற்பாட்டுல வந்தவர் அல்ல,
ஏற்கனவே காணப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட போற ஆட்டுக்குட்டியை போல ஒரு ஆட்டை போல காணப்பட்டதாக இந்த வசனம் சொல்கிறது. ஏசாயாவும் இதை அருமையாக சொல்கிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாக காணப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக காணப்படுகிறார். இதை யோவான் ஸ்நானம் சொல்லும் போது கூப்பிடுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நேர்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் 1:29 வாசிக்கலாம், 36 வாசிக்கலாம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவாட்டுக்குட்டி. யோவானும் யோவானுடைய சீசர்களும் ஒன்றாக சேர்ந்து வரும்போது இயேசுவான் அவர்களுக்கு முன்பாக கடந்து கொண்டு வருகிறார். அவர் செல்லுகிற வேளையே யோவான் ஸ்நானகன் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிற காரம், Behold is the Lamb of God who takes away the sins of the whole world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் காணப்படுகிறவராயிருக்கிறார். இப்போ அந்த ஆட்டுக்குட்டியானவர் உலகத்தின் தோற்றம் முதல் ஏற்கனவே காணப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக அவர் காணப்படுகிறவராயிருக்கிறார். இதை 7 மறுபடியும் பாருங்க, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்திருக்கு கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்றால் இயேசு கிறிஸ்தனுடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டார். செகண்ட் பார்ட்ல சொல்லும்போது இந்த பிரைடை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிரைடு குருமை குறித்து பார்த்தோம். பிரைடு குரூம் வந்து ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவானவர். பிரைடாக காணப்படுகிறவர் யார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். அந்த மணவாளி, இந்த மனைவியானவள் தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இதுவரை மணவாட்டியாக காணப்பட்ட அவள் திருமண நாளிலே அந்த நாளிலே மனைவியாக மாற்றப்படுகிறாள். ஒரு மிஸ்ஸாக காணப்பட்டவள் ஒரு மிஸ்ஸிஸாக மாற்றப்படுகிறாள். இது யார்? இந்த ஆயத்தமாக்கப்பட்டு தன்னை ஆயத்தம் பண்ணுகிற இவள் யார்? இந்த ஆயத்தம் பண்ணப்படுகிற இந்த மணவாட்டியாகிய இந்த மனைவியாளவள் தான் ஒவ்வொரு சபையிலும் காணப்படுகிற விசுவாசிகளாய் காணப்படுகிறோம். இதுல மிக முக்கியமான ஒரு காரியம், இது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டதான மிக பாக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாமை பார்க்கலாம், மோசேயை பார்க்கலாம், இவர்களெல்லாம் மணவாட்டிகளாக அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் தான் இந்த மணவாட்டியாக மாற்றப்படுகிறார்கள். இந்த மணவாட்டிகளாக பூலோகத்திலே காணப்படுகிறார்கள். இந்த மணவாட்டிகள் தான் மனைவியாக ஆயத்தம் பண்ணப்பட போகிறவளாய் காணப்படுகிறார். அவள் மணவாட்டியாக ஆயத்தம் பண்ண போகிறவளாக காணப்படுகிறார். இந்த மணவாட்டியாக ஆயத்தம் பண்ணப்படுகிறது. இதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 5 பார்க்கும். மத்தேயு 5:12 வாசிக்கும் போது, என் நிமித்தமாக பாடுகளையும் துன்பப்பட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏனென்றால் நீங்கள் மனவாட்டிகளாக தேவனோடு கூட இருப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்படுகிற சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதாய் காணப்படுகிறது. தேவன் நம்மை மனவாட்டிகளாக மாற்றுவதற்கு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். மத்தேயு 25 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, 22 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு இடத்துலையும் அவர் இயேசுவான் ஒரு பேரபிளை ஒரு சொல்லிக்கொண்டே வருகிறார். இரண்டும் ஒரு மணவாளனையும் மணவாட்டியையும் குறித்து சொல்லப்படுகிறதா, திருமண காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 25 ஒரு மணவாட்டி மணவாளன் எவ்விதமாக ஆயத்தப்படுத்தப்படுகிறாள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 25:2 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2:10 மணவாட்டிகளாக கன்னிகைகளாக காணப்படுகிறார்கள். இந்த மணவாட்டிகளிலே 5 ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படும். அவர்களில் 5 புத்தி உள்ளவர்களும் 5 புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? 4 புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள்.
புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, நீங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் புத்தி பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தம் இல்லாதவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தம் உள்ளவர்கள் அவரோடு கூட கல்யாணமாய வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆயத்தப்படுத்துகிற கல்யாண வீட்டிற்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு மணவாட்டி, இதுவரை மணவாட்டியாக காணப்பட்டவள், கல்யாண வீட்டிற்கு முன்னதாக ஆடை அலங்காரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்யாண வீட்டில் பார்த்துருக்கோம், புது பெண்ணை அதிகமாக அலங்கரிப்பார்கள், ஆயத்தப்படுத்துவார்கள். மணவாளனுக்கு முன்பாக திருமண நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துவார்கள். இந்த பேரவில் இயேசுவானவர் இதை குறித்து தான் சொல்கிறார். ஆட்டுக்குட்டியான ஒரு ஆயத்தமாகிவிட்டார், மணவாளன் ஆயத்தமாகியிருக்கிறார், ஆயத்தப்படுத்துகிற மணவாட்டி எங்கே, ஆயத்தப்படுத்தப்படுவதற்காக ஆயத்தம் எங்கே காணப்படுகிறது? மணவாட்டிகளாகிய நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக காணப்படுகிறவராயிருக்கிறார், அழைக்கிறவராய் காணப்படுகிறார். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினவளாக காணப்படுகிறார், ஆயத்தப்படுத்தப்படுகிறார். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது, 10 வசனத்திலையும் பார்த்தோம், அடுத்தது யோவான் 11 22 வெளியே மத்தேயு 22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் திருமண காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 22 இரண்டாவது வசனத்தில் பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்து, ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேகரணைகளை அடிப்பித்து அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணங்களையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள், ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். கல்யாணத்திற்கு கல்யாண மணவாட்டி ஆயத்தமாயிருக்க வேண்டும், கல்யாண விருந்துக்கு செல்கிறவர்களுக்கு எல்லா ஜனங்களும் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். இப்போ கல்யாண வீடு இந்த இடத்துல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, மணவாட்டியானவள் ஆயத்தமாக்கப்பட வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 5 கன்னிகளைப் போல ஆயத்தமில்லாது இருக்கக்கூடாது, எண்ணெய் இல்லாது இருக்கக்கூடாது, எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம் திருமணத்திற்கு, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டிற்கு நாம் ஆயத்தமாக காணப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கல்யாண விருந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாட்டியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாட்டியாகிய மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் என்று இங்கே தேவதூதன் சொல்கிறான். இது 8 வசனத்துல பாருங்கள். 8 வசனத்துல, சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரிப்பித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தம் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. ஒரு ஆடையை, ஒரு ட்ரெஸ்ஸை குறித்து, மணவாட்டியுடைய ட்ரெஸ்ஸை குறித்து, அல்லது அந்த மனைவியினுடைய ஆடை அலங்காரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அதற்கு விளக்கமும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆடை அலங்காரங்கள் எதவாய் காணப்படுகிறது? பரிசுத்தவான்களுடைய நீதிகளாய் காணப்படுகிறது. பயன் மெல்லிய வஸ்திரம், மெல்லிய வஸ்திரமானது அதன் ஆடையை அலங்காரத்தை சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளாய். மணவாட்டி, இந்த மனைவியானவள் அலங்கரிக்க வேண்டிய ஆடை வஸ்திரமானது அது பரிசுத்தவான்களுடைய ஒரு நீதியாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய ஒரு வஸ்திரமாக அந்த வஸ்திரமானது காணப்பட வேண்டும். இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் காணப்படும். மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இதே 19:17 இன்னொரு ஸ்திரியானவள் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார். இதையும் கூட நம்ம பார்க்கலாம். 19 இது 17 4 வசனத்திலே,
பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலேயும், அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரங்களை தன் கையிலே பிடித்திருந்தாள். இங்கேயும் இது ஒரு மணவாட்டியாகிய மனைவிதான். இது யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது? இந்த மிருகத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மணவாட்டி, அல்லது அந்தி கிறிஸ்துவாக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மணவாட்டி, ஒரு மனைவியாய் காணப்படும். அவளுடைய வஸ்திரம் எப்படி காணப்படுகிறது? அது இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடை அணிந்து பொன்னுகளினால் இரத்தங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமான அருவறுப்புகள் நிறைந்த ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறாள். ஆனால் ஆட்டுக்குட்டியானவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லப்படும் போது, அதாவது நம்மை குறித்து சொல்லப்படும் போது, இந்த விசுவாசிகளை குறித்து சொல்லப்படும் போது, சபையை குறித்து சொல்லப்படும் போது சொல்லப்படுகிறது, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வரிசு மெல்லிய வஸ்திரமானது பரிசுத்தவான்களுடைய நீதியாய் காணப்படுகிறது. நீதியுள்ள வஸ்திரத்தை தரிப்பிக்கப்படுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதை குறித்து பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகினும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகளாக மாறுவதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்த முடியாது. நம்முடைய தகுதியினால் அல்ல, அது தேவன் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். மனவாட்டிகளாக மாறுவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். மனைவியாக மாறுவதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். பவுலே சொல்லுகிறார், நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கும்படி இது நாங்கள் இதற்காக பிரயாசப்படுகிறோம். தேவன் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக, தேவன் என்னை மனவாட்டியாக மனைவியாக மாற்றுவதற்கு என்னை தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும் என்ற பயபக்தியோடு கூட காணப்பட வேண்டும். இந்த வஸ்திரத்தை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, சுத்தம் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கப்படுறது. வேதத்தில் 7 அல்லது 8 வஸ்திரங்களை குறித்து தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல வஸ்திரங்கள் நம்முடைய பரிசுத்தமான ஆடை அலங்காரமாக சொல்ல, பரிசுத்தமானவருடைய நீதி என்பது மொத்தமாக இந்த வஸ்திரங்களின் அடிப்படையில் காணப்படும். 1 ரட்சிப்பின் வஸ்திரமாய் சொல்லப்படுகிறது. நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61:10 வசனத்தில் வாசிக்கும் போது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு மணவாட்டியும் தரித்து கொள்ள வேண்டும். அதே வசனத்திலே வாசிக்கும் போது அது பரிசுத்தவான்களுடைய வஸ்திரமாக காணப்பட வேண்டும். ஏசாயா 61:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 52:1 வாசிக்கும் போது, நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். மணவாட்டிக்கு தேவை நீதியின் வஸ்திரம். இது பரிசுத்தவான்களுடைய நீதியாய் காணப்பட வேண்டும். இந்த நீதியின் வஸ்திரம் என்பது இப்படி செய்வதற்கு, நீதியை நிறைவேற்றுவதற்கு இது எனக்கு கடமையாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தாரே, அந்த ஞானஸ்தானம் நீதியின் வஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த நீதியின் வஸ்திரமாகிய ஞானஸ்தானம் அவசியமாய் காணப்படுகிறது. நீதியின் வஸ்திரம் 52:1 சொல்லப்பட்டிருக்கிறது. துதியின் வஸ்திரம் ஏசாயா 61:3 வாசிக்கும் போது, அது துதியின் உடையாக சொல்லப்பட்டுகிறது. பிரைஸிங் கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, துதியின் உடையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏசாயா 43:21 வாசிக்கும் போது, என் ஜனங்கள் எனக்காக துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த துதியின் உடைய வஸ்திரத்தை ஆயத்த போட்டவர்கள் தான் மணவாட்டிகளாக காணப்படுகிறார்கள். சங்கீதம் 45:13 சியோன் குமாரத்தியே நீ பொற் சருகையை தரித்துக் கொள் என்று சொல்கிறார். பொற் சருகை, உன்னதமான உயரமான விலையேறப்பட்டதான பொற் சருகைக்கு ஒப்பாக இந்த வஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45:14 வாசிக்கும் போது, சித்திர தையலாடை அணிந்ததான ஒரு வஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சித்திர தையலாடை அணிந்த ஒரு வஸ்திரமாக இதை சொல்லப்பட்டிருக்கிறது.
வெண் வஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த வசனத்தில் வாசிக்கும் போது 19:8 வாசிக்கும் போது அது சுத்தமான வஸ்திரமாக சொல்லப்படுகிறது. எந்த இடத்திலும் இது வெண்மையான வஸ்திரம் என்று சொல்லப்படவில்லை. அநேகர் இந்த வசனங்களின் அடிப்படையில் வேதத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். சில சபைகளை பொறுத்தது வெண் வஸ்திரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்திலே வெண்மையான வஸ்திரம் என்று சொல்லப்படவில்லை. என்ன வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது? சுத்தமான வஸ்திரம். இனி எந்த விதமான கலரையும் சொல்லவில்லை. சுத்தமான வஸ்திரம், பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரமே பரிசுத்தவான்களுடைய நீதியாக செல்லப்படுறதற்கு. இதற்கு நம்மை நாமே ஆயத்தமிழவர்களாய்க்கான மனவாட்டியாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமிழவர்களாய் காணப்பட வேண்டும். மனவாட்டி ஆயத்தப்படும் போதுதான் பரலோக ராஜ்யத்தில் ஆட்டுக்குட்டியானோருக்கு மனைவியாக அலங்கரிக்க முடியும். இனி 9 வாருங்கள். 19:9 இன்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்கிறார். இதில் வருகிறவர்கள் இந்த கல்யாண விருத்திலே பார்ட்டிசிபேட் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள். யார் கல்யாண வீட்டுக்கு வருவார்கள், அழைக்கப்படுவார்கள்? மணவாளனும் மணவாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மணவாளுடைய குடும்பத்தார் வந்து விடுகிறார்கள், மணவாட்டியினுடைய குடும்பத்தார் வந்து விடுவார்கள். இவர்களுக்கு எந்த விதமான இன்விடேஷனும் கொடுக்கவில்லை. ஆனால் யாருக்கு நாம் இன்விடேஷன், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா ரிலேஷனும் கொடுக்க வேண்டும். அதோடு கூட நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஆப்போசிட் ஹவுஸ், இவங்களுக்கெல்லாம் சுற்றி இருப்பவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும். இப்போ அழைக்கப்படுகிறதான் இந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்படுகிறவர்களுக்கு இரண்டு விதமான குரூப் மிக முக்கியமான காரியம். ஒன்று ஜென்டைல்ஸ், புறஜாதிகளுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அதோடு கூட மணவாளனுடைய தோழனுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். மணவாளனுடைய தோழ, த ஃப்ரெண்ட் ஆஃப் த பிரைட் குரூமுக்கு இந்த அழைப்பு கொடுக்க வேண்டும். யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு, இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு, மணவாளனுக்கு தோழனாய் காணப்படுகிறார். யோவான் 3:29 பார்க்கலாம். யார் மணவாளனுடைய தோழனாய் காணப்படுகிறார் என்று வசனம் சொல்கிறது. யோவான் 3:29 யோவான் ஸ்நானகன் என்ற இடத்துல சொல்கிறார். 28 வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்கள் சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு இந்த சந்தோஷம் இப்பொழுது சம்பூர்ணமாயிருக்கிறது என்று சொல்கிறான். அவன் தன்னை குறித்து அவன் சொல்கிற காரியம், மணவாளனுடைய சத்தத்தை கேட்டு நான் மணவாளனுடைய தோழன், மணவாளுடைய தோழனோ அருகே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். வசனத்தில் அவர் தன்னை குறித்து சொல்கிறார், பிரைட் குரூமுக்கு அருகாமையில் நிற்கிறதான ஒரு தோழனாய் காணப்படுகிறேன் என்று சொல்கிறார். இவர் அழைக்கப்பட வேண்டும், மணவாளுடைய தோழன் அழைக்கப்பட வேண்டும். இதை குறித்து மார்க்கிலே நாம் வாசிக்கலாம். மார்க் 2:29 யோவான் தன்னை குறித்து சொல்கிறார். மார்க் 2:29 பார்க்கலாம். மார்க் 2:29 சொல்கிறார், ஆகையால் மார்க் 2:19 மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களோ? இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள்லாம் இயேசுனிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறார்கள். இந்த யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் எல்லாம் உபவாசம் இருப்பது போல நாங்களும் உபவாசிக்க வேண்டுமோ என்றார்கள். அதற்கு இயேசு சொல்கிற காரியம், மணவாளனாகி நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இயேசுவாரோ சுவிசேஷ ஊழியத்தில் அவர்களோடு கூட காணப்பட்டார். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களோ? மணவாளன் தங்களோடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்கள். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாளிலே அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொல்கிறார். இப்போ மணவாளன் அழைக்கப்பட வேண்டும், மணவாளுடைய தோழன் அழைக்கப்பட வேண்டும், அதோடு கூட புறஜாதியார்களும் அழைக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்படுவதற்கு அவருடைய தோழர்கள் அழைக்கப்பட வேண்டும். தோழர்களை குறித்து லூக்கா எழுதின சிஷ்யம் 14:14 லூக்கா 14:15 வாசிக்கலாம். லூக்கா 14:15
பதினாலாம் வரைக்கும் பதினைந்தாவது வசனத்தில் பட்டிருக்கிறது. அவரோடு கூட பந்து இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றான். ஒரு சீஷனை ஆவியிலே உணர்ந்து செல்கிறான். தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட இந்த கல்யாண வீட்டிலே போஜனம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ண அநேகரை அழைப்பித்தான். இது ஒரு கல்யாண வீட்டின் விருந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட ஜனங்கள், கலந்து கொள்ளாத ஜனங்கள், கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற 23வது வசனத்தில் சொல்லும்போது, அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு போய் அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷர்கள் ஒருவனாகிலும் தன் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், எல்லா ஜனங்களும் அழைக்கப்பட்டார்கள், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெளியர்களே காணப்பட்டார்கள். இவர்கள் இந்த கல்யாண வீட்டிலே கலந்து கொள்ளாத பட்சத்திலே, கல்யாண விருந்துக்கு வராத பட்சத்தில் எஜமான் என்ன சொல்கிறான், வெளியர்களே காணப்படுகிற ஜனங்களை நீர் அழைத்து கொண்டு வாருங்கள், அவர்களே இந்த கல்யாண வீட்டிலே அவர்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொல்றார். லூக்கா 13வது அதிகாரம் 29வது வசனத்திலும் பார்க்கலாம். 13வது அதிகாரம் 29வது வசனத்திலும் வாசிக்கும் போது, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள். புறஜாதிகளுக்காக கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர்கள் நிராகரித்த போதோ எல்லா ஜனங்களுமாக, எல்லா புறஜாதிகளும், எல்லா ஜென்டைல்ஸிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தி இருக்கிறவர்களாய் காணப்படுவார். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராகவும் காணப்படுவார்கள். இந்த கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதா இது காணப்படுகிறது. புறஜாதிகள் அழைக்கப்படுகிறவர்களாக இந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். நாமோ மனவாட்டியாக, ஆயத்தம் பண்ணப்படுகிற மனைவியாக காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்த வசனத்துக்கு போவோம். வெளிப்படுத்துகிற விஷயம் 19வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள். தேவனை பற்றின சாட்சி தீர்க்க தரிசன வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனை தொழுது கொள்ளுகிறதான ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும். காலிலே விழுவது கலாச்சாரம் எல்லாருக்கும் தெரியும். அரசியல்வாதிகள் ஒருவருடைய காலிலே விழுவார்கள், அரசியல்வாதிகளுடைய கால்களிலே விழுவார்கள். இந்த தேவதூதன் இந்த ரகசியத்தை குறித்து சொல்லும் போது, இந்த ரகசியத்தை அறிந்து கொள்கிறவர்களிலே அவன் காலிலே விழுந்து விடுகிறான். அப்போஸ்தலன் விழும்போது, நீ என் காலிலே விழாதே, நான் உன்னை போல இந்த ஆட்டுக்குட்டியானவர்கள் சாட்சி கொடுக்கும்படியாக வந்தவன் என்று சொல்கிறார். யாத்திராகம் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற தண்ணீருக்கு ஒப்பான யாதொரு சுரூபத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் நீ அவைகளை தொழுது கொள்ளவும் வேண்டாம். நாம் யாரை மாத்திரம்தான் நாம் தொழுது கொள்ள, தூதர்களை யாரும் தொழுது கொள்ளக்கூடாது. இயேசுவின் தாயை நாம் தொழுது கொள்ளக்கூடாது, ஆராதிக்க கூடாது. அதுபோல தேவதூதர்களை ஆராதிக்க கூடாது, அப்போஸ்தலர்களை நாம் ஆராதிக்க கூடாது. நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரே ஒருவர் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர்களை வாசிக்கும் போது, எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் போது, தேவதூதர்களை குறித்து வசனம் சொல்கிறது, அவர்கள் நாம் தேவனுக்கு செய்கிற பணிவிடை, செய்கிற பணிவிடையின் ஆவிகளாய் காணப்படுவார்கள். அவர்கள் தேவர்கள் அல்ல, அவர்கள் தெய்வம் அல்ல, அவர்கள் தேவனுக்காக பணிவிடை செய்கிற பணிவிடையின் ஆவிகளாய் காணப்படுகிறார்கள். எனவே ஒருபோதும் ஒரு நாளும் நாம் இந்த தேவதூதர்களை நாம் தொழுது கொள்ளவே கூடாது. தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை போல ஒரு சர்வண்டாய் நாமும் சர்வண்ட் ஆஃப் த காட். தேவதூதர்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற சர்வண்டாய் காணப்படுகிறார்கள். இவர்களை நாம் ஒருபோதும் தொழுது கொள்ளக்கூடாது. நாம் தொழுது கொள்ள வேண்டிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரையே நாம் தொழுது கொள்ள வேண்டும். குறநிலையின் வீட்டிலே பேதுரு வரும்போது, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் போது, குறநிலையு பெரிய அப்போஸ்தலன், அற்புதம் செய்தவர், பெரிய அப்போஸ்தலர் என்று குறநிலையோருடைய பாதத்திலே விழுந்து விடுவான். அப்பொழுது பேதுரு சொல்கிறான், அவனை கைகளை பிடித்து தூக்கிவிட்டு என் காலிலே விழாதபடிக்கு பார், தேவனை மாத்திரம் தொழுது கொள், என்னை தொழுது கொள்ளாதே.
அப்போஸ்தலர்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, நாம் அவருடைய கால்களிலே விழக்கூடாது. நாம் விழுந்து ஆராதிக்க வேண்டியது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய பாதத்திலே விழுந்து, முகங்குப்புற விழுந்து நாம் ஆராதிக்க வேண்டுமே ஒழியே, இவர் எந்த பாஸ்டரையோ எந்த போதகர்களோ எந்த பிஷப்பையோ நாம் தொழுது கொண்டு ஆராதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தொழுது கொள்ள வேண்டியவர் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னாரே, அவரை மாத்திரம் நாம் தொழுது கொள்ள வேண்டும். லீஸ்திராவிலும் ஒரு சம்பவம் நடந்தது. பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்த போது பலவிதமான அற்புதங்கள் லீஸ்திராவிலே நடைபெற்றது. அப்போ சில 14:25-15 வரை வாசிக்கும் போது அதில் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லீஸ்திராவிலே அவர்கள் பர்னபாவினுடைய அற்புதங்களையும் பவுலுடைய அற்புதங்களையும் பார்த்தபோது அவர்களை யூப்பித்த என்று அவர்களை ஆர் தேவனை போல ஆராதித்தார், மாலைகளை போட்டு கடவுளை போல சொன்னார்கள். அப்பொழுது பவுல் சொல்கிறார், நீங்கள் தேவன் தேவனை மாத்திரம் தான் ஆராதிக்க வேண்டும், என்னை நீங்கள் ஆராதிக்க கூடாது. நாம் தேவன் மனுஷரை ஆராதிக்க கூடாது, ஆட்டுக்குட்டியாரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். இந்த அப்போஸ்தலன் யோவானுடைய பாதத்தில் விழுந்தபோது, நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்தை குறித்தும் சாட்சியிட்ட உன் சகோதரன் கூட நானும் ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசனங்கள், இந்த வார்த்தைகள் உண்மையும் சத்தியமும் ஆகமரவைகளாய் காணப்படுகிறது. இது 9 கடைசியில் சொல்லப்படுகிறது, இவைகள் தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள். இந்த ஆட்டுக்குட்டியானவர், இந்த லேம்ப் ஆஃப் காட், லேம்ப் ஆஃப் காடைய சப்பரம் வந்து உண்மையான காரியங்கள், பரலோகத்திலே சம்பவிக்க போகிறதான காரியங்கள். இவைகள் உண்மையும் சத்தியமான வார்த்தைகள் என்று பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 19:11 பார்க்கலாம். இதே 11:11 பாருங்க, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டார், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். 21:5 வாசிக்கலாம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார், பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள் என்று எழுது. வெளிப்படுத்தின விஷயத்தில் வருகிற எல்லா வார்த்தைகளும் வசனங்களும் உண்மையும் சத்தியமானவைகள். இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இந்த வசனத்தை கை கொள்கிறவர்கள் இன்னும் அதிகமாக பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். 22:6 வாசிக்கும் போது, லாஸ்ட் சாப்டர்ல 6 வாசிக்கும் போது, அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற காரியங்களாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கல்யாண விருந்து வந்து உண்மையான காரியம். மணவாட்டிகள் யார்? நீங்களும் நானும் மணவாட்டிகளாய் காணப்படுகிறோம். இந்த மணவாட்டிகள் பரலோக ராஜ்யத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பாடு, நாம் மனைவியாக நாம் ஆயத்தம் பண்ணப்பட போகிறோம். நமக்கு ஆபரணங்கள், மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. மணவாட்டியா மனவியாளியாக அந்த இடத்துல காணும். யார் மணவாளனாய் காணப்படுகிறார்? ஆட்டுக்குட்டியானவர் மணவாளனாய் காணப்படுகிறார். விருந்து ஆயத்தம் பண்ணப்படுகிறது. இந்த விருந்திலே கலந்து உள்ளவர்கள் பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. டைம் இல்லை, இந்த 4 தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டியானவர், இதை குறித்து உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்குன்னா கேட்கலாம். ஒன் மோர் கூட டைம் கூட டைம் ஆயிட்டு, நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம கொஞ்சம் கூட ஏர்லியராக நம்ம தொடங்கலாம். புரிஞ்சுதா? சர்ச்சை பண்ணி முடிப்போம். நெக்ஸ்ட் வீக் நம்ம க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆம் பிதாவையும் துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவரும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் விருந்தையும் குறித்து நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆவியும் மணவாட்டியும் வா என்று சொல்கிறது ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டுகிற மணவாட்டிகளாய் காணப்பட நேரங்கள் உதவி செய்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியின் வஸ்திரத்தை, பரிசுத்தத்தின் வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொள்ள நேரங்கள் உதவி செய்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நீதிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள நேரங்கள் உதவி செய்தள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வருகை இப்பொழுது இருக்குமானாலும் உங்களுடைய வருகையிலே நாங்கள் மணவாட்டிகளாக கலந்து கொள்ள நீர் உதவி செய்தள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படாத பெரிய ஆசீர்வாதமான பாக்கியத்தை இந்த உலகத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்டமுடைய ஜனங்களை ஆசீர்வதி திரளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராவது விட்டு விடாதபடிக்கு தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் மணவாட்டிகளாக சேர்த்து கொள்ளப்பட நீர் உதவி செய்தள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து இந்த நாளின் ஆராதனைக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் உள்ள ஒரு ஆராதனையா இருக்க நீர் கிருபை செல்லும். எங்களோடு கூட வாசம் பண்ணும் துதிக்க நமையும் எல்லாம் நேராக ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.